அனைவருக்கும் டாப்பர்ஸ் விவின் அன்பு வணக்கங்கள் நம்ம சேனலில் டெய்லி டென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம் இதை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு நிறைய வீடியோஸ் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு கேள்வி சரக்கு மற்றும் சேவை வரியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது சரியான விடை ஆப்ஷன் சி ஃப்ரான்ஸ் அறிமுகப்படுத்திய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினது யாருன்னா ஃப்ரான்ஸ் ஓகேங்களா இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று டிஎன்பிசியில் நிறைய தடவை கேட்டாங்க இந்த கொஷினை ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ஓகேங்களா ஸோ முதல் முதலில் அறிமுகப்படுத்தியது ஃப்ரான்ஸு நம்ம எந்த நாட்டினுடைய ஜிஎஸ்டி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கனடா எப்படி அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் யூஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைப்பில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபார்மெட்டை வந்து நம்ம கிட்ட இருந்தால் எடுத்திருப்போம் ஓகேங்களா இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாவது கேள்வி நீங்கள் இந்த பத்து கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட மத்திய வரவு செலவு திட்டம் குறித்து குறிப்பிடும் அரசியலமைப்பின் விதி எது வரவு செலவு திட்டம்னா பட்ஜெட் பற்றி ஓகேங்களா பட்ஜெட்ன்ற வார்த்தை நம்ம கான்ஸ்டியூஷனில் கிடையாது வரவு செலவு திட்டம் தான் அதை குறிச்சிருப்பாங்க ஓகேங்களா வரவு செலவு திட்டம் குறித்து குறிப்பிடும் விதி வந்து ஆப்ஷன் ஏ நூற்றி பன்னிரெண்டு ஓகேங்களா நம்ம என்ன கொஷனில் நல்லா வாட்ச் பண்ணால் மத்திய வரவு செலவு திட்டம் ஓகேங்களா விதி நூற்றி பன்னிரெண்டு அதே வந்து மாநில வரவு செலவு திட்டத்தை பற்றி குறிப்பிடுவது வந்து பார்த்தோம்னா விதி இரநூத்தி இரண்டு விதி இரநூத்தி இரண்டு மாநில வரவு செலவு திட்டத்தை குறித்து குறிப்பிடும் ஷரத்து விதி நூற்றி பத்து வந்து பண மசோதா பற்றி குறிப்பிடுகிறது விதி இரநூத்தி பதிமூன்று மாநில ஆளுநர் அவசர சட்டம் ஏற்றுவதை குறித்து குறிப்பிடுகிறது ஓகேங்களா இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்றாவது கேள்வி சுதந்திரத்திற்கு முன் நேரு திட்டக்குழு ஒன்றை அமைத்த ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தான் நேரு திட்டக்குழு ஒன்று அமைப்பார் அந்த டைமில் இரண்டாம் உலக போர்லாம் தொடங்கினதுனால இதை வந்து செயல்படுத்த முடியாமல் போயிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுன்றது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து அந்த திட்டமிடல் எங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ரஷ்யாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திட்டமிடல்ன்றது மெடல்கிறது துவங்கியிருக்கும் இதையும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து ஏழு செவன் இயர்ஸ் பிளான் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க அங்கேருந்து தான் நம்ம எடுத்து ஃபைவ் இயர்ஸ் பிளான் அப்படின்றத பண்ணிகிட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ரஷ்யாவில் திட்டமிடுதல் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வந்து பார்த்தோம்னா எஸ் என் அகர்வால் அவர்களின் காந்திய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் எம் என் ராய் அவர்களின் மக்கள் திட்டம் ஓகேங்களா இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி வந்து தவறான கூற்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்டாக இல்லை தப்பு பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இது சரி ஓகேங்களா அப்போ ச இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏம்பியும் தவறான கூற்று அப்போ சிறு பிளவு ஆண்டுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்த கேள்வி ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக செயல்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி நிதி அவர்கள் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக செயல்படுவார் நம்ம நியூஸில் கரண்ட் அஃபேர்ஸ் இதை பார்த்துருப்போம் ஜிஎஸ்டி கவுன்சில் கவுன்சில் கூட்டம் கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்தந்த மாநில நிதியமைச்சர்கள் மெம்பராக இருப்பாங்க அடுத்த கேள்வி தீபகருப்ப இந்தியாவின் நீளமான நதி எது சரியான விடை ஆப்ஷன் சி கோதாவரி ஓகேங்களா இதை வந்து அந்த நீளம் வயசு அரேஞ்ச் பண்ண சொல்லியும் கேட்பாங்க டிஎன்பிசியில் அதனால் வந்து நம்ம தீபகருப்ப இந்தியாவின் நீளமான நதிகளை அப்படியே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து கோதாவரி தான் மிக நீளமான நதி இரண்டாவது வந்து கிருஷ்ணா மூன்றாவது வந்து பார்த்தோம்னா நர்மதை நான்காவது வந்து மகாநதி ஓகேங்களா நான்காவது மகாநதி ஐந்தாவது வந்து காவேரி ஆறாவது தபதி ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு மூணு மட்டும் இம்பாட் தான் ஞாபகம் வச்சுங்க முதல் பே முதல் நீளமான நதி வந்து கோதாவரி தீபகற்ப இந்தியாவில் நான் சொல்லிருக்கிறது அதே மாதிரி வந்து இரண்டாவது நீளமான நதி கிருஷ்ணா மூன்றாவது வந்து நர்மதை நான்காவது மகாநதி ஐந்தாவது காவேரி ஆறாவது தபதி அடுத்த கேள்வி பொறுத்துக ஸோ உயிர்கோள காப்பகங்களில் பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க மொத்தம் இந்தியாவில் வந்து பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அதில் பதினோரு உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகங்கள் ஓகேங்களா சரி இப்போ வந்து மானஸ் உயிர்கோள காப்பகம் எங்கே இருக்குது அசாமில் இருக்குது ஓகேங்களா அதுக்கு கஞ்சன்ஜங்கா சிக்கிமில் இருக்குது பன்னா உயிர்கொல காப்பகம் மத்திய பிரதேசில் இருக்குது நாக்ரக் வந்து மேகாலயாவில் இருக்குது ஆன்சர் வந்து டூ ஒன் ஃபோர் த்ரீ சரியானபடி ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஸோ யூனெஸ்கோவுடைய தலைமையிலே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த மாநிலத்தில் கடகரேகை செல்வதில்லை இந்த மாதிரி கேள்விகள் ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஓகேங்களா கடகரேகை செல்லுதில் இருபத்தி மூன்றரை டிகிரி கடகரேகை இந்தியாவை வந்து ரெண்டாக பிரித்து செல்லுதுன்னு படிச்சுருக்கோம்ல எந்தெந்த மாநிலங்கள் வழியாக செல்லுதுன்றதை நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ மொத்தம் எட்டு மாநிலங்கள் வழியாக செல்லுது இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த கேள்விக்கு ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ஆப்ஷன் டி பீகார் வழியாக செல்வது இல்லை ஓகேங்களா எந்தெந்த மாநிலம் வழியாக போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் திரிபுரா அதுக்கப்புறம் மிசோரம் ஓகேங்களா மிசோரம் நீங்கள் இந்த பார்த்துட்டு ஒரு முறை மேப் எடுத்து பார்த்துங்க அடிக்கடி பார்த்துட்டே இருங்க அப்போ தான் ஞாபகம் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த இதுமாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேள்விக்கான சரியான உடைய பீகார் வழியாக கடகரகை செல்வதில்லை அடுத்த கேள்வி ர இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் ஓகேங்களா எவ்வளோ வெறும் ஆறு லட்சம் மக்கள் தொகை தான் உத்தரப்பிரதேசத்தில் சுமார் பத் பத்தொம்போது கோடி மக்கள் தொகை இருக்குது அதே மாதிரி பரப்பளவில் இந்திய பரப்பளவில் அதிக பரப்பளவு கொண்ட மாநிலம் வந்து ராஜஸ்தான் குறைந்த பரப்பளவு கொண்டது வந்து கோவா இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கடைசி கேள்வி சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது சூரியனை சுற்றி வர்றது மிக விரைவாக சுற்றும் கோள் வந்து புதன் ஓகேங்களா ஸோ ஒரு நாலு விஷயம் இதில் சொல்கிற நல்லா இம்பார்ட்டன் ஞாபகம் வச்சுங்க சூரியனை விரைவாக சுற்றி வரும் கோள் புதன் ஓகேங்களா தன்னைத்தானே மிக விரைவாக சுற்றி கொள்ளும் கோல் வந்து வியாழன் ஓகேங்களா சூரியனை மிக விரைவாக சுற்றி வருவது புதன் தன்னைத்தானே வே வேகமாக சுற்றி கொள்வது வியாழன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து சூரியனை சுற்றி வரும் காலத்தை விட தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் காலம் அதிகமாக எடுத்துக்கும் ஓகேங்களா அது வந்து வெள்ளி ஓகேங்களா சூரியனை சுற்றி வரும் காலத்தை விட தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் காலம் வந்து அதிகமாக எடுத்துக்கும் அதுதான் வெள்ளி ஓகேங்களா அதுக்கப்புறம் சூரியனை சுற்றி வர அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் கோல் வந்து நெப்டியூன் ஓகேங்களா சொன்ன விஷயம் திருப்பி கூட போட்டு கேளுங்கள் ஈஸியாக புரியும் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த சீரியஸை சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க நன்றி